கேரளாவில் 28 ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்ற கன்னியாஸ்திரி அபாய கொலை வழக்கில் பாதிரியார் மற்றும் கன்னியாஸ்திரி செபி ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தலையில் கோடாரி தாக்கியது முதல் திருடன் சாட்சி சொல்லி புனிதமானவர்கள் மாட்டிக்கொண்டது வரையிலான சம்பவங்களை விரிவாக காணலாம். ஆயிரத்து 1992 மார்ச் 27 கேரள மாநிலம் கோட்டயத்தில் உள்ள புனித ஃபியூஸ் கான்வென்ட் பள்ளியில் படித்த அபயா என்ற 19 வயது கன்னியாஸ்திரி கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டார். இந்த வழக்கை கையில் எடுத்த உள்ளூர் போலீசார் அபயா தற்கொலைதான் செய்து கொண்டார் என கதையை முடித்தனர். ஆனால் இந்த வழக்கை திசை திருப்புவதாக கூறி சமூக ஆர்வலர்கள் நீதிமன்றத்தை நாடியதால் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. முதலாவதாக அமைக்கப்பட்ட சிபிஐ குழு அபயா தற்கொலைதான் செய்து கொண்டார் என தெரிவித்தது. இரண்டாவது குழுவின் விசாரணையிலும் உண்மை புலப்படவில்லை. ஆனால் மூன்றாவது சிபிஐ குழுவானது அபயா கொலை செய்யப்பட்டு இருப்பதை உறுதியாக கூறியது. கான்வென்ட் பிரிட்ஜ் அருகில் அபயாவின் ஒற்றை செருப்பும் மற்றொரு செருப்பு கிணற்றுக்கு அருகில் கிடந்திருக்கிறது. அவர் தண்ணீர் எடுத்து குடித்த பாட்டில் பாத்திரங்கள் ஆங்காங்கே சிதறி கிடந்ததையும் பார்த்ததாக சிலர் தெரிவித்தனர். இதனையடுத்துதான் பாதிரியார்களான தாமஸ் கோட்டூர், ஜோஸ் பூத்திரிகையில் கன்னியாஸ்திரி செஃபி ஆகியோர் மீது பார்வை திரும்பியது. பின்னர் பல கட்ட விசாரணையில் தெரிய வந்தது பல திடுக்கிடும் உண்மைகள். சம்பவத்தன்று தண்ணீர் குடிக்க வந்த அபயா கண்ணில் பட்டது ஒரு மோசமான சம்பவம். ஆம், அனைவராலும் பொறுமையாக பேசப்படும் கன்னியாஸ்திரி செஃபி அந்த இரு பாதிரியார்களுடன் உல்லாசமாக இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். அப்பொழுது இதனை அபயா பார்த்ததைக் கண்ட 3 மிருகங்களும் அப்பாவி பெண் அபயாவை கதற கதற இழுத்து சென்று தலையில் கோடாரியால் தாக்கி அருகில் உள்ள கிணற்றுக்குள் தள்ளி கொலை செய்துள்ளனர். இதனையடுத்து கடந்த 2008 மூவரும் கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பின்னர் பாதிரியார் ஜோஸ் பூத்திரிகையில் தன் மீது எந்த குற்றமும் இல்லை என்பதை நிரூபித்ததால் இவ்வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டார். கடந்த 28 கன்னியாஸ்திரி அபயா கொலை செய்யப்பட்ட வழக்கில் 177 சாட்சிகள் விசாரிக்கப்பட்ட நிலையில் முக்கிய சாட்சியாக திருடன் ஒருவன் இருந்திருக்கிறான். அபயா கொலை செய்யப்பட்ட அன்று அதிகாலை 5 திருட சென்ற திருடன் அலக்கா ராஜு 2 பாதிரியார்களை கான்வென்ட்டில் பார்த்ததாக சாட்சி கூறியிருக்கிறார். இதுதான் அபயா வழக்கில் முக்கிய திருப்பமாக அமைந்தது. இந்த வழக்கு திருவனந்தபுரம் சிபிஐ சிறப்பு கோர்ட்டில் நடந்து வந்த நிலையில் இன்று நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு ஒன்றை கூறியிருக்கிறது. அதில் கன்னியாஸ்திரி அபயா கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் பாதிரியார் தாமஸ் எம் கோட்டூர், கன்னியாஸ்திரி செஃபி ஆகியோர் குற்றவாளிகள் எனவும் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. பாவ மன்னிப்பு வழங்க வேண்டிய பாதிரியார் பாவக்கதையின் நாயகனாக மாறி தற்பொழுது கன்னியாஸ்திரியுடன் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார்.